Clara? Clara? நீ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு இப்ப நீயே ஆரம்பிச்சிட்டியா? நீ விட்டுட்ட, நான் ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நீதா? நானா? எஸ், இதுல போகிறது சிகரெட் துண்டு இல்ல, கருகி போன என்னோட மனசு. நீ இல்லாம இந்த ரெண்டு நாளா நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ராத்திரி முழுக்க தூங்காம நான் பட்ட அவஸ்தை அதெல்லாம் உனக்கு தெரியாதுடி. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தான் தெரியும். என்ன சொல்ல வர நீ? மலின் மலின் மலின், ரியலி ஐ நீட் யூ மர்லின். நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு புரிஞ்சுக்காம என்ன விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ போறியா? க்ளாரா, வாட் டு யூ மீன்? எஸ் ஐ மீன் வாட் ஐ சே. எனக்கு வேணும், நீ இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. உன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளவு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னோட சிரிப்பு, உன்னோட பார்வையில் இருக்கிற ஈரோ, என் மேல படுற உன் சுவாச காத்தில் இருக்கிற ஜீவன், இதெல்லாம் என்ன கொல்லாம கொள்ளது மர்லின். லுக் க்ளாரா, நாம ரெண்டு பேரும் பொண்ணுங்க, அத நீ மறந்துடாத. ஓஹோ, நட்புல ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் இருக்கா? அப்ப இருக்கட்டுமே, நாம ஏன் வித்தியாசமா சேர்ந்து வாழக்கூடாது? பிரான்சிஸ், ஸ்பெயின், ஸ்வீடன், இங்கிலாந்து, கனடா, பெல்ஜியம், இப்படி வேர்ல்ட் ஃபுல்லா சேர்ந்து வாழ்றாங்களே க்ளாரா, இதெல்லாம் நம்ம கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. கல்யாணம், குடும்பம், குழந்தை, இதெல்லாம் ஒரு பொண்ணு வாழ்க்கையில அவசியம் தேவை. அது மட்டும் இல்ல, நம்ம தமிழ் கலாச்சாரம் இந்த பிரபஞ்சத்துல இருந்து கிடைச்ச கடவுளோட கிஃப்ட், அதை மீறி வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னோட இந்த ஆட்டிடியூட் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். உன்னோட பொசசிவ்னஸ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஐம் பொசசிவ்? நான் மேல வச்சிருக்கிறது ஒரு வெறித்தனமான ஆசை மட்டும் இல்ல, அன்கியூரபிள் பைத்தியம். சாரி க்ளாரா, உன்னால மாறவே முடியாது. இனிமே நம்ம ரெண்டு பேரும் இந்த ரூம்ல இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. நான் போறேன், குட் பை. நீ மாற மாட்டே, அது எனக்கு நல்லா தெரியும். இனி இந்த ஜென்மத்துல நம்ம மீட் பண்ணவே முடியாது. இது நல்லா யோசிச்சு நான் எடுத்த முடிவு. ப்ளீஸ், வாழ்க்கை அது ஆனரபிள் மூமெண்ட், அது புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை யாருக்குமே வராது. குட் பை. அன்னைக்கு க்ளாராவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போன மெர்லின் க்ளாராவை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. பட் ஹூஸ் தி கில்லர்?
கிளாராவை மெர்லின் டைமண்ட் ஹில்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகும்போது சைட் மிரரில் தெரிஞ்ச கிளாராவோட முகம் மெர்லின் எடுத்த கேமராவில் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இது கிளாராவுக்கு தெரியாமல் போச்சு. குற்றம் செய்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க போடுற பிளானுக்குள்ள ஒரு தடயமாவது கண்டிப்பாக இருக்கும். அது அப்போ தெரியாது, மாட்டிக்கிட்ட பின்னாடி தான் அவங்களுக்கே தெரியும். தட் இஸ் ஹியூமன் நேச்சர். எஸ், காட் இட். சோஃபியா, அம்மாவுக்கு எப்படி இருக்கு? ஏ சோஃபி, நீ எப்போ இவ்வளோ நல்ல டிரைவிங் கற்றுட்ட? நீ தானே எனக்கு கற்றுக் கொடுத்த. நானா? பாவம், மன்னிப்பு கேட்கணும்னு தோணலையா? செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்க தான் இங்கே வந்திருக்கேன். உன்னை நினைக்கிறப்பெல்லாம் என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங். எனக்கு தெரியும் தப்பு என் மேலே தான். எந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாத கஷ்டத்தை உனக்கு கொடுத்துட்டேன். ஸோ சாரி மர்லின். சரி விடு கிளாரா, உன் தப்பு நீ உணர்ந்துட்ட, தட்ஸ் மோர் தென் எனஃப். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நாளைக்கு மறுநாள் என்னோட கல்யாணம், அது முடிஞ்சுதான் நீ போகணும். நோ வே, அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சாரி, உன் மேரேஜ்க்கு என்னால் வர முடியாது. மேரேஜ்க்கு வர முடியாதா? ஆமா, எனக்கு ஸ்டேட்ஸ்ல ஜாப் கிடைச்சிருக்கு. உன்னோட மேரேஜ் அன்னைக்கு தான் என்னோட ஃப்ளைட். எனிவே, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குல, குட் லக். தேங்க்யூ டியர். சரி, இங்கிருந்து பேசினா டைம் போறதே தெரியாது, வீட்டுக்கு போயிடலாம் வா. ஆ, அதுக்கு முன்னாடி இப்போ நீ என் கூட வரணும். எங்க? கல்யாண பொண்ணுக்கு கிஃப்ட் தரணும்ல, அதுக்குதான். என்னோட மெமரபிள் கிஃப்ட், அதுவும் உன்னோட சாய்ஸ்ல. கம் ஆன் கிளாரா, அது வந்து இது பார், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், முதல்ல வந்து வண்டியில் ஏறு.